வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா லட்டு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை காட்டிடுறேன். ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ். அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் சர்க்கரை 250, அதாவது 1:1 ரேஷியோ. சர்க்கரை உங்களுக்கு வேணாம், எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம், 1/4 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் நெய், அப்புறமா முந்திரி, திராட்சை, அப்புறமா ஏலக்காய், இவ்வளோ தான் தேவை இதுக்கு. ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஏலக்காவையும் சர்க்கரையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பொடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டேன் சர்க்கரையும் ஏலக்காவையும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் நல்லா உருகட்டும், உருகி சூடாகிட்டு பிறகு காட்டுறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். முந்திரியை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். திராட்சை எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ இதே நெய்யில் வந்து 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வரும், அப்போ எடுத்துக்கலாம். கலர் மாற வேண்டாம். நல்லா வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் லட்டு மாதிரி. ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா 1 சுற்று மட்டும் இந்த ரவையை அடிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது உருண்டை பிடிக்கும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அண்டு இந்த கொஞ்சம் ரவை வந்து க்ரம்பிளியாக உங்களுக்கு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பலாம் அரைக்க தேவையில்லை, சும்மா 1 சுற்று போட்டால் போதும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்குது, நீங்கள் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு தட்டில் மாற்றிடுறேன், மாற்றிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் இந்த ரவையை கொட்டியாச்சு, ஐ மீன் ரவையை சேர்த்தாச்சு. இதோட அரைச்சி வச்சுருக்க, ஐ மீன் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரையும் ஏலக்காவும், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. சாரி, ஸோ இப்படி நல்லா கலரி ஆச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கையில் கொஞ்சம் நெய் தொட்டுக்கோங்க. இப்படி பால் சேர்த்து கையில் கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் லட்டை. ஸோ உருண்டை பிடிக்கும் போதே எல்லாத்துக்கும், அதான் ஐ மீன் எல்லா லட்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முந்திரி பருப்பை நான் வந்து இப்படி உடச்சி வச்சுருக்கேன். முழுசாக வறுத்த முந்திரி பருப்பு பாதிப்பாதியாக. ஸோ 1 திராட்சை 1 முந்திரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, இல்லை முந்திரி மட்டும் ஒன்று அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி
அப்படி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக. ஸோ இப்படி பிடிக்கணும். நான் இது ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன், என்னால் ஒரு கையில் வச்சு காட்ட முடியல, ஃபுல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும், வேறு என்ன ரெசிபீஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.